வணக்கம். நம்ம ஊர் சமையல். நம்ம ஊர் சமையல நாம இன்னைக்கு பார்க்க போறது இஞ்சி மிட்டாய். இது வந்து நம்ம ஊர்ல இஞ்சி மறுப்பானும் சொல்லுவாங்க. இதை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இங்க இந்த மிட்டாயெல்லாம் கிடைக்காது. நாங்க இதை வீட்டுல செஞ்சோம். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நான் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். நல்ல பெரிய இஞ்சியா இருக்குது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நல்லா கழுகிட்டு தொளிய சீவலாம். நம்ம காய்கறிக்கு தொளிச்சுவோம்ல, அதை வச்சு நான் வந்து தொளிய எடுக்கிறேன். தொளிய எடுத்துட்டு நம்ம அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஓரளவு ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை கேரட் தூரில் வச்சு நம்ம வந்து துருவிடலாம். துருவுனா எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை அளந்து பார்க்கறதுக்காக நான் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். ஒரு கப் இஞ்சி துருவியை வச்சுட்டுருக்கேன். ஒரு அகலமான திக்கப்பான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். எந்த கப்பில் நம்ம வந்து இஞ்சி அளந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு 2 கப் வந்து சர்க்கரை எடுத்து அந்த பாத்திரத்தில் போடுறேன். வந்து 1 கப் இஞ்சிக்கு 2 கப் சர்க்கரை போட்டிருக்கோம். இப்போ வந்து 1 கப் தண்ணி ஊற்றுறேன். அதாவது இந்த சர்க்கரை வந்து உங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த 1 கப் தண்ணி ஊற்றும் போது உங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியானது. 2 பொருள் தான் நமக்கு வந்து, இஞ்சியும் சர்க்கரை தான் எடுத்திருக்கோம், தண்ணி தான். நல்லா கிண்டுறோம். நம்ம அந்த சூடாகி அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி பொங்கி நுர நுறையாக வரும். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டும் சேர்க்கலாம், இல்லை லாஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்கள் விருப்பம் தான். நான் ஃபஸ்ட்டே சேர்த்துடுறேன். நல்லா நுர நுறையாக பொங்கி வருது. இப்போ நம்ம எடுத்து துருவி வச்சுருக்கிற அந்த 1 கப் இஞ்சை வந்து அதில் சேர்த்துடலாம். அப்போ அந்த நுரையெல்லாம் பார்த்திங்கன்னா அமுங்கிடும். இது வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டும் போது இந்த இஞ்சியானது வந்து நல்லா வெந்துடும். வெந்து அது கெட்டியாகும், ஜீனிப்பாகும், நல்லாவே கெட்டியாகும். நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிண்டுறது தான், மற்றபடி எல்லாமே ஈஸியானதான். இந்த மாதிரி கொஞ்சம் நுர நுறையாக வந்துட்டுருக்குது. இப்போவும் நம்ம திரும்ப கிண்டலாம். நல்லா கொஞ்சம் ஓரளவு கெட்டியாகவும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா இஞ்சி அதிலே வேகுது. சீனி பாகுலே வந்து இஞ்சி வேகுது. இந்த மாதிரி ஒரு மாதிரி நுர நுறையாக வருதுல, லாஸ்ட்டில் வந்து இதையும் நல்லா கிண்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா அது வந்து கெட்டியாக ஒரு மாதிரி ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குழகுலன்னு இருக்கணும், நுர நுறையாக வரணும். அப்படி இருக்கும்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயாவது நெய்யாவது நம்ம தடவிடலாம். நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் வந்து அதை ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து அதை கட் பண்ணிடலாம். இல்லைனா ரொம்ப இறுகிட்டுனா நமக்கு கட் பண்ணுறது கஷ்டம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து அதை சின்ன சின்னதாக லைன் லைனாக போட்டு அதை பீஸ் பீஸ் ஆக்கிடலாம். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்துனா ரொம்ப ஈஸியாக வரும். அது பாத்திரத்தில் ஒட்டும் ஒட்டாது. இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற மாதிரி அதை விட சூப்பராகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு இது வீட்டிலேயே பண்ணிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து இஞ்சி சார் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத வந்து வீடியோ போட்டிருக்கோம், தேவைன்னா பார்த்துக்கோங்க. அப்படி இஞ்சி ஜூஸ் குடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி கேண்டி செஞ்சு குழந்தைங்களும் நீங்களும் கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.